வன உயிர் வாரிய அனுமதி கேட்டிருக்கிறது. டாடா ஆராய்ச்சி குழுமம் தமிழ்நாடு வனத்துறையிடம் டாடா ஆராய்ச்சி குழுமம் இதற்காக விண்ணப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ இந்த நியூட்ரினோ திட்டத்திற்கு வன உயிர் வாரியத்திடம் டாடா ஆராய்ச்சி குழுமம் அனுமதி கேட்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்களை கோரி விண்ணப்பித்திருக்கிறது? ஏற்கனவே இது தொடர்பான விவரங்கள் என்ன? நியூட்ரினோ திட்டத்திற்கு தற்போது வன வாரிய அனுமதியை டாடா அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சி மையம் வந்து தமிழ்நாடு வனத்துறையிடம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது வைல்டு லைஃப் கிளியரன்ஸ் அப்படிங்கிற இந்த சர்டிபிகேட் வந்து இருக்கும் பட்சத்துல நியூட்ரினோ ஆய்வகத்தை அமைப்பதற்கான அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா ஏற்கனவே 2018 ஆண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதில் தற்போது சுற்றுச்சூழலுக்கான அனுமதி பெற்றிருந்தாலும் கூட தேசிய வன உயிர் வாரிய அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்கின்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில மீண்டும் தற்போது நியூட்ரினோ திட்டத்திற்கு டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்ற அந்த நிறுவனம் மீண்டும் அதற்கான அனுமதியை கோரியிருக்கிறார்கள். குறிப்பாக 2010 ஆண்டிலிருந்து மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தேனி மாவட்டம் கொட்டிபுரம் கிராமத்தில் உள்ள அம்பரப்பர் மலை பகுதியில் இருக்கக்கூடிய அங்க நியூட்ரினோ துகள்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக 2500 மீட்டர் ஆழத்திற்கு ஒரு ஆய்வகத்தை அமைப்பதற்கான திட்டங்கள் என்பது வகுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்ச்சியாக தமிழக மக்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைவாழ் மாவட்டங்கள் மற்றும் தமிழக அரசியல் கட்சிகள் அனைவரும் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட மத்திய அரசு இதற்கு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில தற்போது மீண்டும் தமிழ்நாடு வனத்துறையிடம் இந்த தேசிய வன உயிர் வாரிய அனுமதி அந்த சான்றிதழை கேட்டு மீண்டும் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி. வேல்முருகன் இதுகுறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. சிறிய இடைவேளைக்கு